வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக வாங்கின என்னோட பிளெண்டரை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஸ்பான்சர்ட் போஸ்ட் கிடையாது, நான் தான் என்னோட மிக்சி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளெண்டர் புதுசாக வாங்கினேன். இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, இது நான் சில வீடியோஸில் யூஸ் பண்ணதை பார்த்துட்டு சிலர் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிளெண்டரோட என்னெல்லாம் வந்தது, இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றத நான் சொல்கிறேன். இதுதான் அந்த பிளெண்டரோட மெயின் யூனிட்டு. பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது ரொம்ப இடத்த அடைக்காமல் நல்லா இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து இருக்கிறதுலே குட்டி ஜாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதே மாதிரி பிளெண்டர் இந்தியாவிலையும் இந்த பிராண்டு இல்லாட்டி வேறு வேறு பிராண்ட்ஸும் கிடைக்குது. அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீட் செட்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பல்ஸ் மோடும் இருக்குது. இது சுற்றி வந்து லைட்ஸ் வேறு எரியும் நம்ம யூஸ் பண்ணும்போது. இப்போ இந்த குட்டி பிளெண்டர் வந்து சின்னதாக கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நம்ம அந்த பிளேடை வந்து தனியாக கலட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெண்டு பிளேடு இருக்கு இல்லையா, இது வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போது இது வந்து இந்த சின்ன ஜாரில் வந்து நம்மளுக்கு பத்தலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பெரிய ஜாரும் கொடுத்துருக்காங்க, அது கூட இன்னொரு பிளேடு இருக்குது. நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்னா இந்த நம்ம ரெண்டு பிளேடு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த பெரிய ஜாரில் மாட்டிட்டு நம்ம யூஸ்வலாக நம்ம சட்னி எதெல்லாம் அரைக்கணுமோ அதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஸோ டோட்டலாக ரெண்டு பிளேடு இருக்குது, ஒன்று வந்து அரைக்கிறதுக்கும் இன்னொன்று வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு, ஜூஸு ஸ்மூத்திஸ் அந்த மாதிரி போடுறதுக்கெலாம் அது யூஸ் ஆகும். நார்மலாக நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு மெஜாரிட்டி இந்த ரெண்டு பிளேடு உள்ளது தான் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கூடவே ஒரு ஜூஸரும் வந்துச்சு, இந்த மாதிரி இருக்கும், நல்ல ஒரு பெரிய ஒரு லிட்டர் அளவுக்கு ஜூஸர் இருக்கும். இப்போ இந்த ஜூஸருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி பிளேடு, இப்போ நிறைய சட்னி அரைக்க போகிறோம் அப்படின்னா இந்த பிளேடை கூட மாட்டிக்கலாம், இல்லை ஜூஸ் போட போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த நாள் இருக்கு இல்லையா அந்த பிளேடை கூட மாட்டிக்கலாம். ஸோ இந்த பிளேட்ஸ் வந்து தனியாக இருக்கிறதுனால நம்ம எதுக்கு எந்த பிளேட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஜூஸரில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம ஜூஸ்லாம் போடும்போது நம்மளுக்கு கிளியர் ஜூஸாக வேணும் அப்படின்னா இதை வச்சுக்கலாம், இதை வச்சுட்டு நம்ம உள்ளே போட்டுட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் மெயினாக வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணுறேன். தேங்காய் போட்டுட்டு இல்லை ஜூஸ் போட்டிங்கன்னா ஜூஸை போட்டுட்டு இது நல்லா இப்படி இந்த புஷர் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா வந்து அது ஈஸியாக அரைப்பட்டு நம்மளுக்கு தேங்காய் பால் தனியாக வெளியில் கிடச்சிரும். இது கூடவே ரெண்டு பீக்கர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இது வந்து ஹேண்டிலோட மக் மாதிரி இருக்குது, இது மேலேயும் நம்ம வந்து பிளேட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது போட்டுட்டு நம்ம ஜூஸ் போடணுன்னா இந்த மாதிரி பிளேடை போட்டுட்டு டைரெக்டாக அதுலேயே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி இது எடுத்துட்டு இது கூடவே வந்து ரெண்டு லிட்டு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஓப்பனிங் உள்ள லிட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். அது இது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. இது கூட ரெண்டு மூடி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஜார் இருக்கு இல்லையா, மிக்சி அரைக்கிற ஜார் வந்து நம்ம அரைச்சிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணணும்னா கூட இந்த மாதிரி மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். பெருசுக்கு ஒன்று, சின்னதுக்கு ஒன்று, ரெண்டுமே ஒரே சைஸ் தான். ஸோ எல்லாமே எல்லாத்தோடையும் அட்டாச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கிறது தான் இதோட பெரிய ப்ளஸ்ஸே. இதில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேங்காயை வந்து துருவி போட்டோம்னா நல்லா அரைச்சிருது, சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா அரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுது. மற்றபடி ஜூஸோ இல்லை தக்காளி சட்னி மற்ற விதமான சட்னிலாம் ரொம்ப ஈஸியாக அரைக்கிறதுக்கு வருது. ஸோ ஓவராலாக எனக்கு இந்த ப்ராடக்ட் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.